வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அது போக மார்க்கெட்டினுடைய ஒரு சில அப்டேட்ஸும் தருவோம். அது தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களுடைய நாலேஜை வந்து நீங்களும் வந்து வளர்த்துக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட் இண்டிகேட்டர் ஓரியன்டட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாள் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமர் பேட்டர்னில் ஃபினிஷ் ஆகிருக்கு. தொடர்ந்து ஒரு மூணு பேரிஷ் கேண்டில், நாலாவதாக ஒரு ஹேமர் கேண்டில். இந்த ஹேமர் பார்த்தீங்க அப்படின்னா அது டவுன் ஆஃப் த பாட்டமில் ஃபார்ம் ஆயிருக்கனால இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா ஹேமர் வந்து மேலே ஃபார்ம் ஆச்சு, கண்டினியூஸாக ப்ராஃபிட் வரையில் மேலே ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு, மேலேருந்து கீழே வரப்போகுதும்பாங்க. அதே ஹேமர் பேட்டர்ன் கண்டினியூஸ் பேரிஷ் கேண்டில் வரையில் கீழே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹேமர் வந்து தொடர்ந்து மூணு நாள் பேரிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் நாலாம் நாளில் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு பயங்கர பேரிஷ் கேண்டிலில் ஃபினிஷ் ஆக வேண்டியது. கடைசி ஒரு மூணு மணிக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நல்லா வந்து ரெக்கவர் பண்ணுச்சு. அந்த ரெக்கவரில் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 900 இருந்தது 12,000 வரைக்கும் ரெக்கவர் பண்ணி மேலே வந்து போச்சு. ஆக்சுவலி 12,000 தான் வந்து பிரேக் அவுட் லெவல்னு சொல்லியிருந்தோம் நேத்தே வந்து. 12,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் 12,000 பிரேக் அவுட் ஆனோன்னா 900 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கடைசி ஒரு ஃபினிஷிங் அப்போ தான் பார்த்தீங்கன்னா செம ரெக்கவர். அந்த ரெக்கவரில் 100 ரெக்கவர் பண்ணிச்சு மார்க்கெட் வந்துட்டு. மார்க்கெட் ஆனால் ஃபினிஷ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டிலில் ஒரு ஹேமர் பேட்டர்னில் டவுன் சைடில் தான் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் மார்க்கெட் கடைசி நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரை வந்து கொடுத்துச்சு. இன்னமும் வந்து அந்த ஏஜிஆர் சென்டிமெண்ட் வந்து பார்க்கப்படுது, இதுவும் ஒரு காரணமாக. ஏன்னா இவங்க ஐடியா ஏர்டெல் இவங்க எல்லாருமே வந்து ஃபண்டு பே பண்ணணும், கண்டிப்பாக பே பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. ஸோ இது பே பண்ணலைன்னா அவங்க மேலே இஷ்யூ பண்ணுவோன்ற மாதிரி சொன்னதுனால அவங்க பே பண்ணியே தீரணும். பே பண்ணலைன்னா அவங்க மேலே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்துட்டே இருக்கும், அவங்க கம்பெனியாக வந்து க்ளோஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்து போயிடும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா ஏர்டெல்லாம் வந்து பாதி பே பண்ணிட்டாங்க. அடுத்து வோடாஃபோன் ஐடியாவும் வந்து டியூவை கட்ட சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கட்டுறதுனால பேங்க்குக்கு தான் கெட்ட பேர். பேங்க்குக்கு மெயினான பேங்க் பார்த்திங்கன்னா இண்டஸ்இன்ட் பேங்க், நோட் பண்ணியிருப்பீங்க. இண்டஸ்இன்ட் பேங்க் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அது காரணம் இண்டஸ்இன்ட் பேங்க் நிறையா வந்து ஐடியா ஏர்டெல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இவங்கக்கிட்ட தான் இண்டஸ்இன்ட் பேங்க்கில் நிறையா ஃபண்டு வாங்கியிருக்காங்க. இவங்க அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணாங்க அப்படின்னா அது அந்த பேங்க்குக்கு ஒரு கெட்ட பேருன்றனால தான் இண்டஸ்இன்ட் பேங்க் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கீழே வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. என்றைக்கு இந்த ஏஜிஆர் நியூஸ் வந்துச்சோ அன்னையிலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்இன்ட் பேங்க்கு டவுன் சைட்லேயே போய்கிட்டே இருக்குது. என்றைக்கு இந்த ஏஜிஆர் கேஸ்லாம் ஃபினிஷ் ஆகி வெளியே வருதோ அப்போ தான் இண்டஸ்இன்ட் பேங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைசிங் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் மார்க்கெட்டில். அடுத்து மார்க்கெட்டினுடைய ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 161 வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸு அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட்டை காப்பாற்றினது எதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டார் வைஸில் பார்க்கும்போது ஐடியும் மீடியாவும் தான் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. சொல்லப்போனால் பேங்க் எல்லாமே சேர்ந்து நிஃப்டி பேங்க், ப்ரைவேட் பேங்க், பிஎஸ்சி பேங்க்னு எல்லாமே நல்லா 1% மேலே டவுனில் இருந்தது. மார்க்கெட் கடைசி நேரத்தில் கொடுத்த ரெக்கவர்னால 1%க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி மோடில் ஒரு 0.8, 0.4, 0.7 மாதிரி மார்க்கெட் வந்து ஃபினிஷிங்கில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இன்னமும் வந்து ஸ்டீல் செக்டார், நிஃப்டி மெட்டல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டவுன் சைடில் தான் இருக்குது. ஏன்னா மேஜராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்ட் இருக்குன்னு தான் வந்து ஸ்டீல் செக்டாருக்கு நல்லது. டிமாண்ட் வந்து செம்மையாக குறைஞ்சி போச்சு. சைனா ஒரு நாடு வைரஸ் அட்டாக் ஆச்சு, அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தலையில் மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய சப்ளைலாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. ரொம்ப மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கம்பெனியான ஐஃபோன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அவங்களுடைய Q3 அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6% கிட்டதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆகும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் வார்னிங் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே செம டவுனு. அடுத்து யூஎஸ்னுடைய இது வந்து டவுன் ஆச்சு. ஸோ ஆப்பிள் மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டு, அது டவுன் ஆச்சு அப்படின்னா அவங்க யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன அஃபர்ட் இருக்கும். ஏன்னா ஓவரால் லுக்கில் வைரஸால் அஃபர்ட் ஆனாலும்
எல்லா ஸ்டாக்கையும் வந்து சப்ளை, ஏன்னா அவங்க ஆப்பிளினுடைய நிறைய ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் தான் வந்து மேக் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ண போகிற மாதிரி நியூஸ் வருது. அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டாக்குக்கு அஃபெக்ட் ஆகும், ப்ரைஸ் ஏறிடும், ஆப்பிளினுடைய விலை ஏறிடும், அப்போ நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் போக ஒரு இன்னொரு ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, நிறைய பேருக்கு அது கெட்ட நியூஸாகவும் இருக்கலாம். என்ன அப்படின்னா, நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து எஸ் பேங்க்கை ஃபைனலாக தூக்க போகிறாங்க, அதுக்கு பதிலாக ஸ்ரீ சிமெண்ட் அந்த ஷேரை வந்து இன்க்ளூடு பண்ணுறாங்க. எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 35 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டான ஸ்டாக்காக வந்து மாறிடுச்சு எஸ் பேங்க்கு. அதனால் நிஃப்டி ஃபிஃப்டிலேருந்து தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஸ்ரீ சிமெண்ட், அது பார்த்திங்கன்னா சிமெண்ட் செக்டாரில் ரொம்ப பவர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஷேர்னால் அது ஸ்ரீ சிமெண்ட் தான், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சிமெண்ட் செக்டாருக்கே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு வந்து பார்க்கப்படுது. சரி, நிஃப்டி நாளைக்கு எப்படி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ரிவர்சல் ஹேமர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும். ஸோ அந்த ஹேமர் பேட்டர்னை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம், கண்டிப்பாக மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்கு அப்புறம் போச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹேமர் பேட்டர்னுடைய ஹை பார்த்தீங்கன்னா 12,030 தான் வந்து ஹை, 28 ஓப்பன் ஆச்சு, 30 வரைக்கும் போச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ 12,030 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரிவர்சலாக இருக்குது. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு 12,030 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணிட்டு நிஃப்டியை நல்ல வந்து ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம். 12,030 பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு ஒரு ரிவர்சலாக இருக்கும். அதே சமயத்தில் 12,030 பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் நிஃப்டி கீழே தான் வந்து போகிறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. இன்னமும் 11,900 ரேஞ்செலாம் கட்டாச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் நல்ல ஒரு டவுன் சைடு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகும். ஸோ இப்போ இருக்க வியூ பண்ணி இதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகும். 12,030 ஒரு மேஜர் சேஞ்ச் ஓவராக வந்து நிஃப்டிக்கு வந்து இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.